ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 2/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை. இன்றைய நாள் முழுவதும் திதி வந்து துவிதியை தான். நட்சத்திரம் கிருத்திகை. நட்சத்திரமும் இன்றைய நாள் முழுவதும் கிருத்தியை தான். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராககாலம் காலை 7:30 9 வரை, யமகண்டம் காலை 10:30 12 வரை, குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி. கிருத்திகை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2 விதி எண் 8 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சி மிகுதியாக கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தனஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால மன சந்தோஷமும் உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய நோய் தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சாதாரணமாகவே மாணவர்களுக்கு பிடிப்பில் அதிகரிக்கும். மருத்துவக் கல்லூரியில் உள்ள மாணவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருப்பு பசுவிற்கு கயிறு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MU. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை சந்திக்க முடியும். எடுத்த காரியங்களில் அடுத்தடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் திரையுலக ஆசை கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BK. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய அற்புதமான நாள். கடந்த கால பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி மிகப்பெரிய பிரபல்யங்களும் பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சகல விதமான கலைகளிலும் சகல விதமான தொழில்களிலும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IV. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தடையில்லாத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் அந்த தொழிலில் வந்து சிக்கல் இல்லாத மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாகவும் இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அல்லது புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய அல்லது புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின் சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி. அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YC. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாலும் அந்த செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருந்து குருமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். சுப நிகழ்வுகளுக்கான நிகழ்வுகளில் வந்து குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய மகிழ்வான நிகழ்வுகளில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நன்மைகள் அதிகரிக்கும். பெற்றவங்களை மதிக்காத ஒரு சில பிள்ளைகள் கூட மற்றவங்ககிட்ட பெற்றவங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய சூழல்களும் வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிய புதிய காரியங்களில் பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரச மரப்பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமண பேச்சு உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள், மகத்தான சூழல்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை மிகுதியாகும். நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் உருவாகும். கலை, நடனம், நாட்டிய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு புதிய பிரபல்யங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவசாய விதை பொருட்கள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஹச். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசியில் புத ஆதித்ய யோகமும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத விட அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். மன தெளிவு மிகுதியாகும். தெளிவான முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அதன் காரணமாக உண்மையான நன்மையான வரவுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வர பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜே. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இழந்த செல்வமும் இழந்த கௌரவமும் திரும்ப கிடைக்கும். பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். அதே சமயத்தில் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டியோட வாழ்க்கையிலும் இன்பம் வரும், அரசனோட வாழ்க்கையிலும் துன்பம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் அல்லது பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அல்லது சிறப்பு இன்றைய நாளில் கிடைக்கும். உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில தொழிலாளிகள் முதலாளி என்ற முதன்மை ஸ்தானத்தை அடையக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள் நோக்கமே இல்லாத உயர்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நண்பர்களால் பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். நெசவு சம்பந்தப்பட்ட, ஜவுளி சம்பந்தப்பட்ட, கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் பெருவாரியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய, பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். தச்சு வேலை செய்கிறவங்களுக்கும், அச்சு பட்டறை பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட பட்டறை வச்சுக்கிறவங்களுக்கும் பெரிய பெரிய லாபங்கள் அல்லது பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்குவம் உள்ளவருக்குத்தான் தத்துவம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்ரகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களோட வாழ்த்தும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மருத்துவ கல்வியில் உள்ள மாணவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பொதுவாகவே உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட திட்டங்களில் வந்து புதிய புதிய திட்டங்களும் புதிய புதிய சிந்தனைகளும் புதிய புதிய செயல் வடிவங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காடு வரை பிள்ளை என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ID. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி அமையக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவானும் உப ஜெய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுகளால் பண வரவு மிகுதியாகும். அதே சமயம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பணிவாகவோ அல்லது துணிவாகவோ கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வகையான சூழல்களும் அதிகரிக்கும். உறவு வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீதி வரை மனைவி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை விரிவாக பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவரும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.